பார்க்கப்போற ரெசிபி பலாப்பழம் பாயாசம். பலாப்பழமோ வல்லமோ எடுத்துக்கலாம். வல்லத்தை பாகா கரைச்சுக்கலாம். ஒரு கடாயில நம்ம வச்சிருந்த பாகை வடிகட்டி ஊத்திக்கலாம். இப்ப அதுல கட் பண்ணி வச்சிருந்த பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அத கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கலாம். தண்ணி தேங்காய் பாலையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பலாப்பழம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். பலாப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பலாப்பழம் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.